தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்கன்னா, மூலிகை ரசம், மூலிகை இலையெல்லாம் வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது வந்து இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் இருக்கிற மூலிகைகளை வச்சு கூட அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற மூலிகைகள் வச்சு நம்ம செஞ்சுக்கிற மாதிரி, இது இன்றைக்கி இப்போ இங்கே நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிற மூலிகைகள் வச்சு ஒரு ரசம், அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சளி காய்ச்சல் இருக்கிறவங்க, உடம்பு வலி இருக்கிறவங்க, எல்லா விதத்துக்குமே பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். உடம்புக்கு மொத்ததுக்கு நல்லது, அதனால் வந்து கை கால் வலி எதாக இருந்தாலும் நல்லது. இப்போ வந்து இதில் வந்து எல்லா மூலிகை தானே, பசுமையான மூலிகைகள் எடுத்து நம்ம ரசம் வைக்கிறோம்ல, அதனால் இதில் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க. இப்போ நான் எனக்கு கிடைச்ச இலைகளை மட்டும் நான் சொல்கிறேங்க இப்போதைக்கு. இன்னும் அடுத்த எபிசோடில் இன்னும் வெவ்வேறு இலைகள்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த இலையை வச்சும் போடுறோங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இப்போ எனக்கு கிடச்சிருக்குன்னா, வேப்ப இலை, வேப்ப இலையில இலை போட வேண்டாங்க, இந்த கொழுந்து இவ்வளோதாங்க, இல்லாட்டி கசக்கும், இது இவ்வளோ மட்டும்தாங்க. இந்த கொழுந்து வேப்ப இலையில் வந்து கொழுந்து எல்லாமே பிஞ்சு இலையாக எடுத்துக்கணும், கெட்டி முத்தின இலையாக வேண்டாங்க. இது வந்து மிளகு இலை கொழுந்து நல்லா அதிகமாக வேண்டியதில்லை, இதெல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடிக்கு இருந்தால் போதும். இது வந்து செம்பருத்தி இலை, கருவேப்பிள்ளி இலை, முருங்கை இலை, கோவக்காய் இலை, கோவை இலை, இது நெட்லிங்கை இலை. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பக்கமெல்லாம் மரம் இருக்குங்களா, நெட்லிங் மரம் நம்ம இதுலேயும் இருக்குதுங்க. இது வந்து வாழை இலை, சின்னதாக எடுத்துருக்குறேன். இது வந்து கீரை வெரைட்டியில் ஒன்று. இதே மாதிரி இது வந்து சாரணக்கீரைன்னு ஒன்று, இது கீரை வெரைட்டி. உங்களுக்கு கீரை வெரைட்டி வந்து எதாக இருந்தாலும் அதிகமாக வேண்டியதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து வேப்பங்குழுந்து, கொய்யா இலை, அருகம்பில், இது கீழாநெல்லி, இது வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோங்க. இது துளசி இலை, இது வந்து நார்த்தங்காய் இலை, லெமன் இலையும் எல்லாம் ஒரு இலைக்கு மேலே வேண்டாங்க, எல்லாம் பிஞ்சலை, முத்து நிறையா இருந்தால் எல்லாம் கசப்பு வந்துடுங்க. இது வந்து தண்டங்கீரை இலை, இது வந்து பொன்னாங்கண்ணி இலை. இப்போதைக்கு இதுதான் இருக்குதுங்க, இந்த இலை தான் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம வந்து மூலிகை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து சின்னதாக வந்து புளி வந்து ஊற வச்சுருக்குறேங்க, கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளிங்குது. இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான பொருளுக்கு வந்து மல்லி வித்து, மல்லி கொத்தமல்லி விதை, ஜீரகம், தக்காளி பழம் வந்து கொஞ்சமாக, மஞ்சத்தூள், இது மிளகு, இது வந்து பூண்டு, இது நம்ம எப்பவும் போடுற ரசத்துக்கு போடுற மாதிரி தாங்க. இது வந்து இஞ்சி, இந்த திப்பிலி ஒன்று தான் எச்சு, திப்பிலி வந்து சின்னதாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க, அதிகமாக வேண்டாம், ஒரு பிஞ்சு போட்டால் கூட போதும். நம்ம இலை எவ்வளோ இருக்குதோ அதை சேர்த்திக்கலாங்க. உப்பு எண்ணெய் இவ்வளோதாங்க. நம்ம என்ன எப்படி என்ன பண்ணலாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் வந்து முதலே நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இந்த காட்டுகளில் வந்து பொறிக்கிறவங்கள அதனால் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா மையை அரைச்சிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பெரியவங்களாம் நம்ம அம்மா அம்மையத்தெல்லாம் வந்து மூலிகை இலையெல்லாம் வச்சு தலைதான் ரசம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நாள் கண்டிப்பாக வச்சுருவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்து அப்பக்கோவத்தலை, மொசு மொசுக்க, அப்புறம் ஆவரங்கொழுந்து, பாவர்காய்ச்சி இலை, இந்த மாதிரி ஆடாதோட இலை நிறைய இலையை அதிகமாக இன்னும் கிடைக்குங்க நம்ம ஊர் பக்கம். அதனால் அந்த இலையில வச்சு கண்டிப்பாக இன்னொரு தடவை போடலாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரையாக வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது நல்லா காய நிழல் காய்ச்சலாக காய வச்சு செக்கில் இடித்து சளிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரசம் வைக்கும்போது எப்பப்போலாம் தேவையாக கூலிங் பகுதியிலலாம் இருந்தீங்கன்னா அந்த பொடியை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கூட இப்போ கிடைக்குதுங்க, இந்த ஆர்கானிக் சாப்பிடலாம் கிடைக்குது அந்த பவுடர் ட்ரையானது. அது ஓரளவுக்கு சத்து தான் இருந்தால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போடும்போது இது நல்ல ஒரு ஜீவகாந்ததில் இருக்குதுங்க. நம்ம இப்போ அதுக்கு இதை வந்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. அந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சதுங்க, தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அந்த சீரக மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குதுங்க, அந்த ரசத்துக்கு அரைக்கிற சாமான்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் காயுதுங்க, நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு போடுறோம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து அந்த சீரக மிளகு அரைச்சவங்கள அதை ஊற்றிக்கலாம். பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இதை நல்லா வதங்க விட்டு அப்புறம் வந்து நம்ம
அந்த இது ஊற்றலாங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த மூலிகை சாற்று ஊற்றலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்புமே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. நல்லா நல்லா வதங்கி வாசம் வரும், அப்போ வந்து பார்க்கலாங்க. வந்து நம்ம ஊற்றின ரசத்து கரைச்சதை ஊற்றுறது நல்லா எண்ணெயில் வதங்கி இருக்குது, நல்லா ஒரு வாசம். இப்போ வந்து இந்த புளிக்கரைசல் ஊற்றிடலாம். குறிப்பாக வந்து இது இந்த ரசம் வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு, வடிச்சுட்டு குடி வடிக்கிறதான் அப்படி கரைச்சி ஊற்றிடலாம். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதோட சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு, அதனால தாங்க இப்போ வந்து தண்ணியாட்டம் வைக்கலாங்க. அதுதான் மருத்துவ குணம் வாய்ந்தது. குடும்பம் வரைக்கும் அந்த கசப்பு இருக்கிற இலைகளை, அந்த பாவக்காய் இலை வேண்டாம், எட்டி எருக்கலாம் இந்த மாதிரி அந்த எது அது பாவக்காய் இலை வந்து கசக்கு, அதனால் போடப்படாது. மறுபடி உணவுக்கு நம்ம பயன்படுத்தாத இலைகள் எது வேண்டாம், பார்த்து தெரிஞ்சு நீங்கள் எந்த இலை கிடைச்சாலும் போட்டுங்க சாப்பிட்ற இலைகளை. இது கொஞ்சம் ரசம் நுரைச்சி வர்ற சமயம் அந்த மூலிகை சாத்தை ஊற்றலாங்க. பாருங்கள் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் வந்து நம்ம இதை அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு அளவான உப்பு போட்டுக்கலாங்க. இவன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் போடுறாங்க திப்பிளி பொடி. முக்கியமாக இது அதிகமாக நல்லா கேட்குறது நெஞ்சு சளி இருக்கிறவங்க, இரும இருக்கிறவங்க, மேல்காலில் வலிக்கிறவங்க, ரத்தம் வந்து சுத்தம் இல்லைன்னா ஒரு மாதிரி கைகாலெலாம் ஒரு மாதிரி, எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட்டு இல்லாட்டி வெளியில் போய் கல்யாண சாப்பாடு இதெல்லாம் ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட்டு மேல்காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சமயம் வந்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா உடனே அது ரிலீஃப் ஆகும், அவ்வளோதான். இது ரொம்ப வந்து இந்த ஹீட்டே சரியாக போயிடும். கொஞ்சம் நுரைச்சி வந்து இது கொதிக்க விடப்படாது. நான் கரெக்டாக இந்த எப்படி இறக்குறதுன்னு காமிக்கிறேன். பச்சை சாறு தாங்க ரொம்ப கொதிச்சுன்னா அதனுடைய காட்டை குறைஞ்சிரு, வீரியம் குறைஞ்சிரு. ஆனால் கொதிக்காமையும் இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த பொருள். இப்போ லேசாக கொதி வருது பாருங்க, இன்னும் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இதுக்கு வேலை இவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் குழந்தைகளுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வடித்து கொடுங்க. இது வந்து நான் வடிக்கலைங்க, இது வந்து அப்படியே சாப்பிட்லாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் கூட கசப்பு இல்லைங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்டான நல்ல ஆரோக்கியமான ரசம். இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு பிடிக்கும், ஆரோக்கியமும் நல்லது. நம்ம வந்து நீ அடுத்த ரெசிபி வந்து இதே மாதிரி ரசம் வந்து நிறைய இன்னும் இதில் இது சேராத இன்னும் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது, அதில் போடலாங்க. நீங்கள் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.